வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வளர்ந்து வரும் மூணு லாங் டேர்ம் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக்கு நான் கண்டிப்பாக நம்ம ஃப்ரோட்ஃபுல்லே இருக்கும். ஏன் அந்தளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை இம்பாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையபிள் தான். சரி வாங்க, இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாமா என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அதுக்கடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டாஸ் 1253 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 3% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை குப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஹண்ட்ரட்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. எப்போவுமே நம்ம நிஃப்டி 50 சூஸ் பண்ணுறத விட மிட் கேப் ஹண்ட்ரட், மிட் கேப் 50 இதை சூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக பாருங்கள் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. பட் 6 மந்த்தாக பாருங்கள் 26% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக பார்த்தீங்கன்னா 79%, 3 இயராக 139% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 14,34,597. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம், ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி பை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்துடலாம். வோல்டாஸை பாருங்கள் நம்ம ஏன் பை பண்ண அப்படிங்கிறது, கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. 2 இயராக பார்த்தீங்கன்னா அவங்க எஃபிஷியன்சியாக நல்ல ஒரு எபிலிட்டியாக நல்ல ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு தலைமை பண்புக்கு கீழே இந்த கம்பெனி செயல்பட்டுருக்கு. எப்போவுமே ஒரு கம்பெனிக்கு தலைமை பண்பு ரொம்ப முக்கியம், நான் எப்போவுமே சொல்கிறது தான். 2 இயராக பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புக் வேலையை பாருங்கள் 2 இயராக அதிகப்படுத்துங்க. ஸோ புக் வேலையை அதிகப்படுத்துங்க அப்படின்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறாங்க. அதை தான் நான் சொல்லியிருந்தேன், வளர்ந்து வரும் ஒரு கம்பெனி அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0% பிளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேடாக மாறிச்சிட்டாங்க. இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை இன்வெஸ்டருக்கும் புக் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மூவிங் அண்ட் லாங் டேர்ம் ஆவரேஜ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொரண்ட் பவர், 484.60 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. 8% லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு, எங்கேன்னு ஒரு பெல்டப் கொடுத்து மேலே போவாங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 1% மேலே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹை வால்யூமில் 12,04,742 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 1 இயராக பாருங்கள் 30% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக பார்த்தீங்கன்னா 56% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 இயராக 107% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்ம புக் பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்துலாம். ஆர்ஓஏ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபிஷியன்ஸியாக இருக்காங்க. 2 இயராக நல்ல ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஓஏ அதிகமாக இருந்துச்சுன்னா பி ரேஷியோ நல்ல குறைவாக இருக்கும், போக கம்மி பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ நல்ல ஒரு பையபிள் தான், பி ரேஷியோ குறைவாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் ரெவன்யூ பாருங்கள் 4 கோடி அதிகப்படுத்திக்கிறாங்க. ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா 2 கோடி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2 இயராக உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், உங்களோட புக் வேல்யூவாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு இருக்காங்க. புக் வேல்யூவும் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 0% பிளஸில் இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் பாருங்கள் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் நம்பி பிலீவ் பண்ணி பை பண்ணலாம். லாஸ்ட்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிந்தால் ஸ்டீல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 416 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூமுங்க, 26,27,143. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு, ஸோ நம்பி பை பண்ணலாம். ஏன்னா வளர்ந்து வரும் ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ எப்போவுமே 2022 நல்ல ஒரு ஸ்டீல் செக்டர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. 5% மேலே லாஸை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு லாஸ்லேருந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் அது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 1 இயராக பாருங்கள் 26% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 1 இயராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இப்போ அகைன் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணலாம். 2 இயராக பாருங்கள் 124%, 3 இயராக 196% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இது ஏன் இந்த ஜிந்தால் ஸ்டீலில் நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனே பார்த்துடலாம். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, ஆர்ஓஏ இது மூணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் கால். ஸோ இவங்களோட பி ரேஷியோ கம்மியாக இருக்கும், ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு ஹை கொடுப்பாங்க. இது மூணும் இது நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னா நம்பி பை பண்ணுங்கள். ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்ம இந்த 1 இயரில் கூட புக் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இயராக இவங்களோட எபிலிட்டி, அதாவது உங்களோட தமிழ் பண்பு நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. ஸோ பிஸ்னஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுனால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இயராக பார்த்தீங்கன்னா உங்கள் நெட் கேஷாக இருக்கட்டும், உங்களோட ரெவன்யூ இருக்கட்டும், உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ஏர்னிங் பர்சன் நல்ல 2 இயராக நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஃபாரின் நியூஸ் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அண்ட் மூவிங் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க.